வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை மரமஞ்சள். இப்பெல்லாம் இந்த மூலிகைன்ற பாவனை மிக அருகி கொண்டு வந்துட்டு, எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர் நிறைய ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் கொத்தமல்லி, வெந்தயம், நச்சீரகம் வச்சிருக்கிற மாதிரி மரமஞ்சள் கட்டாயம் வச்சிருப்பினோம். எனது முன்னோர்கள் அஞ்சரைப்பட்டி என்று கூட ஒன்று வச்சிருப்பினோம். அதுக்கு சில மூலிகை சாமான் எல்லாம் போட்டு வச்சிருப்பினோம். இந்த கை வைத்திய முறைகளாக தாங்கள் பயன்படுத்துவதற்கு அதில் மிகவும் முக்கியமான ஒரு மூலிகை இந்த மரமஞ்சள், கொசினம் ஃபெனஸ்ட்ரேட்டம் என்று சொல்லுவோம். மெனிஸ்பமேசிய குடும்பத்தை சேர்ந்தது. கிட்டத்தட்ட ஒரு மரக்கொடி, அந்த இது கட்டைகள், இதனுடைய கட்டைகள் தண்ணியில் போட்டு அவிச்சிங்கள் என்றாலே தண்ணி மஞ்சள் நிறமாக வரும். இதனுடைய நிறைய ஆய்வுகள் இந்த மூலிகையில் செய்யப்பட்டிருக்கு. இந்த கூடுதலாக நாங்கள் இந்த பாக்டீரியாக்கள், அதுகளால் வர தொற்றுக்களை நீக்கிற தன்மை, பேர்பேரின் என்ற ஒரு ஆன்டிபயாட்டிக் நுண் புழுக்கொல்லி மருந்து தன்மை இந்த மரமஞ்சளில் நிறைய இருக்குது. ஈர்ப்பு வலி வராமல் இருக்கிறதுக்கு முந்தி மரமஞ்சள் இந்த டெட்டனஸ் டாக்சைடு போடுற மாதிரி, அந்த இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி, அதுக்கு பதிலாக நாங்கள் இந்த மரமஞ்சளை அவிச்சு கொடுப்போம். இந்த சில விலங்குகளுக்கு அந்த கரல், அந்த ஆழமான புண்களில் கரல்களில் சில பாக்டீரியாக்கள் இந்த தொற்றுக்கள் வந்து உங்களுக்கு அதால் செப்டிக் கண்டிஷன்ஸ் வர்ற நேரங்களில் அதுகளை நீக்கக்கூடிய தன்மை இந்த மரமஞ்சளுக்கு இருக்குது. அதை விட சாதாரணமாக காய்ச்சலை குறைக்கிற தன்மையும் இந்த மரமஞ்சளுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் வீட்டில் சாதாரணமாக இந்த மரமஞ்சளை கடைகளில் வாங்கி வச்சுக்கொள்ளலாம். வடமாகாணத்தில் இது வளர்றது மிக அரிது. ஒரு இனங்காண்டத்துக்கு வச்சுருக்கலாமே ஒழிய இவ்வாறு கட்டைகளை சேகரிக்கக்கூடிய அளவுக்கு வளராது. இது மலைநாடுகளில் இருக்கிற காடுகளில் நன்றாக வளரும். எங்களுடைய இலங்கையில் மலைநாடு காடுகளில் வளரும். கிட்டத்தட்ட இந்த மரமஞ்சளில் இவ்வளோ வேதிய சத்து இருக்கணுமெண்டா 90 வயசு, 90 இயர்ஸ் ஓல்டு அந்த கிளைம்பர் கொசினம் ஃபெனஸ்ட்ரேட்டம் மரக்கொடி வேணும். அந்த மரக்கொடிகள் இந்த கட்டைகளில் தான் இந்தளவு வேதிய சத்துக்கள் நிறைவாக இருக்கும். ஆனால் நீங்கள் தமிழ் மருந்து கடைகளில் தாராளமாக இந்த மரமஞ்சள் வாங்கலாம். வாங்கி நீங்கள் வீட்டை வச்சு கொண்டீங்களா, இப்படியான ஏதாவது பாக்டீரியா தொற்றுக்கள் அப்படி எதுவும் ஏற்படும் போது, அல்லது புண்கள் ஆறாமல் கரல் புண்கள் ஏற்படும் போது இந்த மரமஞ்சளை தனித்து அவிச்சும் குடிக்கலாம் நீங்கள். அல்லது சீந்தில் போன்ற கட்டைகளோடு சேர்த்து இந்த மரமஞ்சளை அவிச்சு குடித்தா அந்த ஈர்ப்பு வலி போன்றன வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த மரமஞ்சளுக்கு இருக்குது. இதில் நிறைய மஞ்சள் நிற சாயப்பொருள் இந்த கட்டைகளில் இருந்து கிடைக்கும். இது வேர் இல்லை, இது கட்டை தான். விதைகள் மூலம் நீங்கள் வீட்டில் தாவரங்களை வளர்க்கலாம். ஆனால் நல்ல நிழலான குளிர்மையான இடங்களில் வளரும். இந்தளவு தூரம் கட்டைகளை எங்களுடைய வடமான பிரதேசத்தில் வளர்த்து எடுக்கலாம். நன்றி.